டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளில் நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9596-9444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகப்படி நம்ம நியூஸில் கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா, டெங்கு ஃபீவர் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பன்றி காய்ச்சலும் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபீவர் கொஞ்சம் உடல் உபாதைகள் இதெல்லாம் தாண்டி உயிரிழப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். டெங்கு காய்ச்சல் இருந்தது ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் மருத்துவம் கொடுத்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி நம்மளோட நெருக்கமானவர்களுக்கு டெங்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு சின்ன ஃபீவர் வந்தால் கூட பெற்றோர்கள் பயப்பட்டு இருக்காங்க. இந்த டெங்கு அண்ட் தென் பன்றி காய்ச்சலுக்கு வேறு வழி இருக்கா? வேறு மாற்று மருத்துவம் எடுத்துக்கிறதுல என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது மேம்? கண்டிப்பாக இப்போ டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ரொம்ப சிவியராக நம்மளுக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது. மேலும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்யூனிட்டி லெவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்தது அப்படின்னா, மற்றவங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பன்றி காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸு எல்லாமே எடுக்கிறீங்க. அலோபதியில் ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷனாக வந்து அட்மிட்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி தீவிர சிகிச்சை வந்து என்ன தான் கொடுத்துட்டு இருந்தாலும் டெங்கு காய்ச்சல் இருக்கவங்களுக்கு அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸு எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டெத்து வந்து ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சித்த மருத்துவ முறைப்படி நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், விஷசுர குடிநீர் இந்த மாதிரி குடிநீர்கள் எல்லாமே வந்து பொடிகள் குடிநீர் சூர்ணம் வந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகள்லையும் விற்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு பிராண்டடாக இன்காப்ஸ், எஸ்கேஎம் அந்த மாதிரி அவுட்லெட்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த மருந்துகள் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம அந்த காய்ச்சல் இருக்கிறப்போ, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு பயத்தில்னாலும் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இருந்தாலும் இதை வந்து கூடவே சேர்த்து குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூரும் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு பன்றி காய்ச்சலும் நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாமல் நம்ம இந்த ஒரு சின்ன மருந்துலேயே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நிலவேம்பு குடிநீர் வந்து நம்ம காய்ச்சல் நம்மளுக்கு இருக்குது, டெங்கு காய்ச்சலோ இல்லை பன்றி காய்ச்சலோ இருக்குது அப்படின்னா, மற்ற மருந்துகள் எதுவும் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படினாலும் எடுத்துக்கோங்க. சைட் பை சைடாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போது நிலவேம்பு குடிநீர் பெரியவங்க ஒரு 30 வயசு தாண்டி 20 வயசு தாண்டினவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 100 ml வரைக்குமே வந்து குடிக்கலாம். இப்போ ஃபீவர் வந்து இருக்கிற வரைக்கும் கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஒரு 10 days நம்மளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா 10 days கூட கண்டினியூஸாக நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் கூட ஃபீவர் நல்லா விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 to 20 years கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 30 ml 40 ml வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு 10-10 வயசு கீழே உள்ளவங்க, ஒரு 3 வயசுலேருந்து 10 வயசு இருக்கவங்க வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ அளவு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 20 ml 20 ml அளவுக்கு நிலவேம்பு குடிநீர் வந்து குடிக்கலாம். ஸோ நிலவேம்பு வந்து நல்லா குச்சி குச்சியாக நம்மளுக்கு ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அதை நல்லா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா ஒரு 4 டம்ளர் நல்லா ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. அது வந்து ஒரு 1/2 டம்ளராக இல்லாட்டி நம்ம தேவையான அளவு 100 ml இல்லாட்டி 50 ml வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உள்ளே எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஃபீவர்லாம் சரியாயிரும். இப்போ டெங்கு ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போக ஆரம்பிக்கும். அதையும் இது வந்து சரி பண்ணிவிடும். அதை குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு பிளேட்லெட்டோட கவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி
ஃபுட் டயட் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டான ஃபுட் டயட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. கஞ்சி அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவியான டயட் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெங்கு ஃபீவரும் பன்றி காய்ச்சலும் சுத்தமாக நம்ம வராமலும் தடுத்துக்கலாம். இப்போ வராமல் தடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நிலவேம்பு குடிநீர் வந்து குடிச்சிட்டு வாங்க. இப்போ வீட்டில் வேறு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களோட பேஷண்ட்டோட சேர்த்து நீங்களும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா போதுமானது. இது ரொம்ப நாள் தள்ளி குடிக்க வேண்டாம், 10 நாளுக்கு மேலே குடிக்க வேண்டாம். ஸோ ஒரு 10 டேஸ் வரைக்கும் குடிக்கிறது சேஃப் ஜோன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ கசப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து சேர்க்காமல் இருக்கிறது தான் அந்த மாதிரி கேப் விட சொல்கிறேன் நான். ஸோ இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிலவேம்பு குடிநீர் எல்லாமே வந்து கிடைக்குது, அது கலந்த மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் எடுக்கும்போது சாதாரண ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து முற்றிலும் நம்மளுக்கு பூர்ணமாக நம்மளுக்கு குணமாயிரும். ஓகே, டெங்கு ஃபீவர் பன்றி காய்ச்சல் இப்போ பரவிட்டு வர காலகட்டத்தில் வந்துட்டு வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் கூடவே சேர்ந்து நிலவேம்பு குடிநீரும் எடுக்கிறது ஒரு முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சி ஒரு 10 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப் விட்டு பிறகு எடுத்துக்கலாம் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பன்றி காய்ச்சல் அண்ட் தென் டெங்கு ஃபீவர் எப்படி தற்காத்துக்கிறதுக்குன்றதுக்கான ரெமிடிஸ் மேம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு வலிகளும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூட்டு வலிகள் வரதுனால வர பின்விளைவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் மூட்டு வலிகள் வராமல் இருக்கிறதுக்கும் மூட்டு வலி வர மாதிரி இருக்குன்றவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஓகே, இப்போ மூட்டு வலிகள்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீவர் இதை தொடர்ந்து கூட நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஒரு டைஃபாய்டு ஃபீவர் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்மளுக்கு பாடி பெயினும் ஜாயின்ட்ஸ் பெயினும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வருது அப்படின்னா, மூட்டு வலிகள் எல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு யங் ஏஜ்லேயே நம்மளுக்கு சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள். நம்ம கரெக்டாக நம்மளுக்கு அயன் கண்டென்ட் இல்லாதது, கால்சியம் கண்டென்ட் இல்லாத உணவு முறைகள், அது குறைபாடு உள்ள உணவு முறைகள்லாம் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வலிகள் ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், கால் வந்து நீட்டி மடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கை ஊனி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எந்திரிச்சு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு வலிகள் வந்து அப்படி தான் இருக்கும். அதை மேலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியாக கவனிக்காமல் அது எதனால் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்காம நம்ம அசால்ட்டாக நம்ம அப்படியே விட்டுட்டே இருக்கும்போது தான் அது வந்து நாளடைவில் வந்து ரொம்ப அந்த பாதிப்புகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வலிகள் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் டயட்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம இந்த எண்ணெயில் பொறிச்ச பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அன்னைக்கு வலி இல்லாமல் இருக்கும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல உணவில் நல்ல கீரைகள் வந்து நல்லா டெய்லி எடுத்துக்கணும், நல்ல எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நல்லா எடுத்துக்கணும். ப்ளஸ் ஏதாவது முடக்கர்த்தான் கீரை அந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்மளுக்கு மூட்டு வலிகளுக்குனே வந்து சிறப்பாக சொல்லப்படக்கூடிய கீரை முடக்கர்த்தான் கீரை, அந்த மாதிரி முடக்கர்த்தான் கீரை எடுத்து அதை ஒன்று சூப் வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், அதை கீரையாக கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய மூட்டு வலிகள் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் டயட் எடுத்தும் வலிகள் சரியாகலை அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வரும் சிகிச்சையும் மருத்துவ முறைகளும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள மூட்டு வலிகள் வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து சரி பண்ணாமல் விடுறவங்களுக்கு தான் ரொம்ப தேய்மானங்கள்லாம் ஆகி பல வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இல்லை வலி மாத்திரை மட்டும் போட்டு சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகி மூட்டுகள் வந்து தேய்மானம் ஆயிடுது. எடுத்தோடனே எந்த மூட்டுகளும் வந்து தேய்மானம் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம மூட்டுகளை வந்து நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி நம்ம எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு வறண்டு போயிட்டு அது வந்து நீரே இல்லை உள்ள அந்த பசையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த மெம்பரின் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து திரும்ப நம்ம செக்ரீட் பண்ண வச்சு நம்ம மூட்டுகளுக்கு வந்து பசை அந்த நடுவில் உள்ள அந்த பசை வந்து நம்ம ஏற்படுத்தலாம் கண்டிப்பாக.
ஸோ அதனால் வந்து அதுக்காக வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி வெளியே நீரை வந்து வெளியெடுக்கிறது, அதே மாதிரி உள்ளே ஏதாவது திரவம் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பயன் வந்து தராது. அப்போது நம்ம நேச்சுரலாக நம்ம செக்ரீட் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மருத்துவ முறைகள் தான் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக பேசலாம். ஓகே, நிச்சயமாக பேசலாம் மேம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் என் பேர் சுகன்யா, ஓசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சுகன், ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 5 மந்த்ஸா இருக்கு. 4 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். இப்போ வந்து தானாவே அபார்ஷன் ஆயிருச்சு. ஓகே, ரொம்ப லாஸ் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல. அதுக்கு அப்புறம் இருந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னால ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கவே முடியல. இப்போ பார்த்தா நம்ம திரும்பி இருந்து திரும்பி டாக்டர். ஓகே சரிம்மா. ஓகே, இப்போ பேக் பெயின், வைட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அது லைட்டா இருக்கு, ரொம்ப இல்ல, லைட்டா இருக்கு. ஆனா டெய்லி இருக்கு. நான் டெய்லி இருக்கு. ஓகே, அதனால கூட உங்களுக்கு வயிறும் வலிக்கும், பின்னாடி பேக்கும் வலிக்கும், சரியா? நமக்கு வைட் டிஸ்சார்ஜ் நமக்கு வருது அப்படினா, வைட் டிஸ்சார்ஜ் நமக்கு ஆகுது அப்படினா கண்டிப்பா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும் கர்ப்பப்பையில. இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கர்ப்பையில வந்து நம்மளுக்கு நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கருவும் நம்மளுக்கு களையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு வெளியேற நம்மளுக்கு பேக் பெயின் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், சரியாம்மா? ஸோ வெண்பூசணி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. வெண்பூசணி காய் வந்து நல்லா அதை எடுத்து வச்சு நல்லா பொரியல் மாதிரி நல்லா பண்ணி சாப்பிடுங்க, அது நல்லாவே சரியாகும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து சதாவிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேர்த்தண்டுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவு, 50 கிராம் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சதாவரி அந்த வேர்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணி ஒரு ஃபுல்லாக எல்லாமே நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன்ஸ், 2 ஸ்பூன் எடுத்து நல்லா சுடுதண்ணி நல்லா ஒரு 4 டம்ளர் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா ஒரு டம்ளராக நல்லா வற்றினோடனே டெய்லி காலையில் மட்டும் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் வெறு வயத்தில் குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி சதாவிரி கலந்த மருந்துகள் வந்து எங்களுடைய ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து லேகிய முறையில் வந்து நாங்கள் பதப்படுத்தி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜும் உங்களுக்கு சரியாயிரும், பேக் பெயினும் உங்களுக்கு சரியாயிரும். ஸோ இந்த ஒரே மருத்துவத்திலே நம்மளுக்கு வந்து இந்த 2 பிரச்சனைகளும் சரியாயிரும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறப்போ நம்மளுக்கு வயிறு, அடி வயிறு, வயிறு சுற்றி இந்த மாதிரி வழிகள்லாம் நம்மளுக்கு இருக்கிறது காமனான விஷயம். இது கண்டிப்பாக சரியாயிரும், சரியாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் செல்வலட்சுமி, நான் திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு கேட்கணும் மேம். ஓகே, அவரோட வயசு? 1.5 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. ஒரு 1 வீக்கா ஃபீவர் இருந்துச்சு. நாங்க 1 வீக்கா இருந்தோம்னா எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஆனா அவனுக்கு நார்மலா நிமோனியா ஃபீவர், ரொம்ப நெஞ்சல சளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நெஞ்சு சளி, ஃபீவர் விட்டுருச்சு, நெஞ்சு சளினாவது இறங்கவே மாட்டேங்குது, சளி குடிச்சுட்டே தான் இருக்குது, எப்போதும் மூக்கு வந்துட்டே இருக்குது, சமாதானமா இருக்குது. ஓகே சரிம்மா. ஓகே, நீங்கள் கொஞ்சம் 1.5 வயசு பையன் அப்படின்னா கொஞ்சம் திருநெல்வேலியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நீங்கள் அங்கே போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஒரு மெடிசின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து தர சொல்கிறேன். ஸோ அதை மட்டும், சின்ன பையன் அப்படின்றதுனால அளவும் உங்களுக்கு வந்து டோசேஜ் வந்து நான் கரெக்டாக நான் உங்களுக்கு தர சொல்கிறேன் நான். ஸோ அதை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சளி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும்.
ஸோ ஃபீவர் வந்து நம்மளுக்கு சரியானாலும் நம்மளுக்கு அந்த சளி நம்மளுக்கு உள்ளே இருந்துட்டு இருந்தா இல் உள்ளே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் திரும்ப நம்மளுக்கு ஃபீவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள், நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுங்க, கண்டிப்பாக சளியும் சரியாயிரும், ஃபீவரும் இனிமேல் வராமல் இருக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே ஃபைன். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம், குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பற்றி பேசிட்டோம், அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிகள் பற்றியும் பேசிகிட்ருக்கோம். ஸோ மூட்டு வலிகள்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு நிறைய பேர் மூட்டு மாற்றிக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை கூட இருக்குது. சுத்தமாக நடக்கவே முடியல, படிக்கட்டேறும் போதெல்லாம் சத்தம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய வயதானவர்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ளஸ் ஏஜ் ஆனவங்களுக்கு இது மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு விதமான பயம் இருக்குது, இனி வரும் காலகட்டங்கள் எப்படி இருக்குமோன்ற ஒரு பதட்டம் வருதுன்னு சொல்லலாம். இது மாதிரியான அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பண்ண பிறகும் நிறைய பேர் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதற்கு என்ன மாதிரிலாம் தீர்வு தெரியும் மேம் நீங்கள்? கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ பிளேட் வைக்கணும், ராடு வைக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த மூட்டுகள் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூட்டுகளில் நல்லா இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே உள்ள அந்த நீர் எல்லாத்தையும் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. நம்மளுக்கு அந்த பசை தான் நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு நீராக மாறி இருக்கு. அந்த நீர் வந்து நம்மளுக்கு தானாகவே நம்மளுக்கு வந்து யூரின் வழியாக நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகி திரும்ப அது வந்து பசை மாதிரி நம்மளுக்கு நல்லா அதை சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே வந்து நம்ம நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து அதனுடைய தன்மைக்கு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம வலிக்குது அப்படின்னோடனே உடனே ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து உள்ளே எந்த ஒரு லிக்விடும் நம்மளுக்கு இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து மூட்டுகள் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது, தேய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த தேஞ்சிருக்க இடம் எல்லாத்தையும் வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க, அந்த போன்ஸ் எல்லாத்தையும் வந்து எரோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிளேட் வைக்கிறதுனா அது வச்சு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணி விடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பண்ண இடத்துல வந்து ஏன்னா மெட்டல் தான் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ பண்ண இடத்துல மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்காது. ஆனால் அது எங்கே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அது எங்கே நம்மளுக்கு அட்டாச் ஆகிருக்கோ மற்ற இடங்களில் பெயின் வர ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கால் ஃபுல்லாக மூட்டுகளில் மட்டும் பெயின் இருந்தது, கால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரியான பெயின்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நிறைய அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைஜஷன் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது, மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த இதை நம்ம சரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு அந்த வாயு நீர் அது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு தசைகள்லையும் நம்மளுக்கு நரம்புகள்லையும் போட்டு அழுத்துறதுனால தான் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு உணரப்படுது. ஸோ அப்போ அதை நம்ம கழிச்சு விட்டுருவோம், அதை நம்ம சரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து முற்றிலும் அந்த வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணவங்களுக்கும் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வலி இல்லாமலும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கே நம்மளுக்கு வலி இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் தேவையில்லை, அறுவை சிகிச்சை இல்லாமையே அவங்க வந்து கண்டிப்பாக நார்மலாக அவங்களால நடக்க முடியும், வலி இல்லாமல் இருக்க முடியும். தொடர்ந்து இந்த வர்ம சிகிச்சைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் வர்ம சிகிச்சைகள் தவிர நம்மளுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகளும் இருக்குது. ஸோ பஞ்சகர்மா சிகிச்சைகள்லாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா பண்ணிட்டு போனாங்க அப்படின்னாவே வயதானவர்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க ரிப்பீட்டடாக கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே அவங்க மூட்டுகளை வந்து நல்லா ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இளம் வயசில் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கூட இன்னும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி இருக்காது. அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம மருந்துகளுக்கே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் வயதாயிடுச்சு அப்படின்றப்போ வந்து டீஜெனரேஷன்ஸ் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், காலில் வலி இல்லாமல் இருக்கலாம், மூட்டுகள் வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கப்படும் நம்மளுக்கு. ஓகே, நன்றிம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம். சொல்லுங்க. உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பீரியட் டைம்ல எனக்கு பீரியட் 2 வீக்ஸ் தான் இருக்கு, கரெக்ட் டைம் காண்டுது. ஆனா 2 வீக்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு டாக்டர், ரொம்ப கம்மியா இருக்கு. 2 வீக்ஸா பீரியட்ஸ் இருக்கா? அப்படி இல்லை டாக்டர், கரெக்டா டைமுக்கு மந்த்லி கரெக்ட் டைம் காண்டுது. ஆனா 2 டேஸ்க்கு மட்டும் தான் பீரியட்ஸ் இருக்கு டாக்டர், ரொம்ப 2 டேஸ் இருக்கு. சரி ஓகே, 2 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ வெரிகோஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் டீப் வெயின் நம்மளுக்கு பாதிக்கப்படாமல் நம்மளுக்கு இருக்கும், உள்ள பெரிய நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேற்றான் கொட்டை, பருத்தி கொட்டை, வேப்பம்பட்டை இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். தேற்றான் கொட்டை மட்டும் நல்லா பாலில் வேக போட்டு எடுத்து வச்சு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பருத்தி கொட்டை வந்து நம்ம அந்த பஞ்சுகள் மட்டும் நல்லா எடுத்துகிட்டு இந்த கொட்டை மட்டும் தெளிவான கொட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேப்பம் பட்டை வந்து எடுத்துக்கோங்க. மூணுமே வந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க, 50-50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா திரிச்சிருங்க. அப்படி இல்லாட்டி மில்ல இல்லை எங்கேயாவது நல்லா ஹார்டு கோர் இருக்க இடத்துல வந்து நம்மளுக்கு அரைக்கி கொடுத்துட்டோம்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைன் பவுடரை நல்லா மாற்றி வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, துணி இருக்கு இல்லையா காடா துணியில் வந்து எடுத்து அந்த பவுட்ரை ஃபுல்லாக கொட்டி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டு கீழே இறங்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் ஃபைன் பவுடரை வந்து நல்லா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 1 ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் வந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. நைட் படுக்க போகிறப்ப ஹாட் வாட்டரில், அப்படி இல்லாட்டி பால் கொஞ்சமாக பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த வலிகள், அதே மாதிரி பெரிய நரம்புகள் எதுவுமே வந்து சுருண்டு போகாமல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக நம்மளுக்கு பாதுகாக்கப்பட்டுட்டே இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு அந்த ரத்த புடைப்பு மாதிரி ஆகிட்டு நம்மளுக்கு அந்த பச்சை கலரில் நரம்புகள்லாம் தெரியுது, அப்படி இல்லாட்டி நரம்பு சுருள் மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் சுக்கு பொடியும் கரியபோளமும் வந்து நல்லா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுட்டு முட்டையோட வெள்ளை கருவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த நரம்பு சுருண்டிருக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இருந்துச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எலாஸ்டிசிட்டி வர ஆரம்பித்து நம்மளுக்கு நார்மலாக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப எண்டாக விட்டு பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வெரிகோஸ் அல்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பீரியட்ஸ் நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு வரலை அப்படின்னா, 2 டேஸ் வரலை அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் வர்றப்போ ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மலைவேப்பிள்ளை சாறு மட்டும் எடுத்து ஒரு 50 ml அளவு, கரெக்டாக 50 ml அளவு சாறு எடுத்து அது கெஷாயம் மாதிரி கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி ரா சாராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து அதை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அடுத்தடுத்து வர பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா நார்மலாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா ஹீமோக்ளோபின் ஊறுற மாதிரி டெய்லி ஒரு செம்பருத்திப்பூ, 5 இதழ் உள்ள செம்பருத்திப்பூ வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்து மென்று சாப்பிட்ருங்க. ஒரு 5 பல் வெள்ளைப்பூண்டு வந்து பால்லையோ இல்லை தண்ணியிலையோ வேக போட்டு அதையும் டெய்லி வந்து எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸினுடைய அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் நார்மல் ஆயிரும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சத்யபிரதாங்க மேடம், நேச்சர் கிளப்ல பேசுகிறாங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னம்மா லிவர்? வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, ரொம்ப உங்களோட லைன் இறைச்சலா இருக்கு. சோ உங்களோட கேள்வி ஒன்ஸ் அகைன் நீங்க கொஞ்சம் தெளிவா நிதானமா ரிபீட் பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்ன? கையில இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? எவ்வளவு அளவு இருக்கு? பேசுறீங்க
ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேரில் வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, சரியா? எடுத்துகிட்டு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து மொத்த தமிழ்நாட்டில் 14 இடங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, 14 ஊர்களில் எங்களோட மருத்துவமனை இருக்குது, சரியா? சேலமில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, வேலூரில் இருக்குது, ஹொசூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சைடு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மார்த்தாண்டத்தில் இருக்குது, நாகர்கோவிலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுடைய மருத்துவமனை வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஊர் வந்து எங்கே இருக்குது, பக்கத்தில் எந்த மருத்துவமனை இருக்குது அப்படின்றத நேரில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டு போய் காமிச்சு பாருங்கள். ஸோ அந்த லிவரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் மருந்துகள் நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நார்மல் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நேரில் எடுத்துட்டு வாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கள்ளக்குறிச்சியிலேருந்து கூப்பிட்றேன் மேடம். என் பேர் ரம்யா. ஓகே ரம்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, அவரோட வயசு? 2 வயசு 11 மாதம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கான் மேடம், அதுக்காக கேட்கணும். ஓகே சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கான் டாக்டர், அதனால டயர்ட் ஆயிடுறான், ரொம்ப கீழே விழுந்துட்டே இருக்கான். ஓகே. மூஞ்சிலாம் முகம்லாம் ஃபுல்லா அப்படியே குழுப்ப கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு தடவை போய் காமிச்சோம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நார்மலா ஆச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி மோஷன் அதிகமா போயிட்டே இருக்கான். ஓகே சரி. அவங்களுக்கு வார்ம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? நன்றி கால் பண்ணதுக்கு. இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, டாக்டர் அம்மா கிட்ட பேசணுமா? நிச்சயம் பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வடிவேலு, ஈரோட்ல இருந்து பேசுறேன்மா. ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு 27 வயசு ஆகுதுமா. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. காலையில இறந்தோன்னு கண்டினியூ தும்மல் வந்துட்டே இருந்தோம், கண்டினியூ தும்மல் வந்துட்டே இருந்தது. ஒரு இது வந்து ஒரு 5 வருஷமாவே இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்குது, அப்புறம் கண்டினியூ அதே தான் இருக்கு. சரி, என்னதான்மா? ஓகே, அவங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சைனசைட்டஸ் பிரச்சனை, சைனசைட்டஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி தும்மல் தான் கண்டினியூஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த இயர்லி மார்னிங் நம்மளுக்கு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ, ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து தும்மல் இருமல் அதெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், மூக்கொழுகுதல் அதெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக போடுங்க, டெய்லி வாஷ் பண்ண பில்லோஸ் அந்த மாதிரி பில்லோ கவர்ஸ் எல்லாம் டெய்லி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. தலையணி உரை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் போட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அது மூக்கு துவாரங்களுக்குள்ளே நம்மளுக்கு போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு மூக்குலேருந்து தண்ணி எல்லாத்தையும் நம்மளுக்கு வரவழிக்கும். அதுக்கப்புறம் நாள்பட்டு நம்மளுக்கு சளி தொந்தரவு, தலையில் வந்து நீர் கோர்த்துட்டு இருக்க தொந்தரவு அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடுக்கு தும்மல், சைனசைட்டிஸ் இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து தேவதாறு பட்டை நம்மளுக்கு கிடைக்கும், சுக்கு கிடைக்கும், மிளகு கிடைக்கும், திப்பிலி கிடைக்கும், செவ்வியம் கிடைக்கும், அக்ரஹாரம் கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 50-50 கிராம் வந்து வாங்கி வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தண்ணி, நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அது வந்து நல்ல ஒரு 1/2 டம்ளராக நல்லா வத்துனோடனே அது மட்டும் காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்து குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நல்லா சரியாயிரும். சளி ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா கடுக்காய் வந்து பச்சையாகவே அப்படி மரத்துலேருந்து பறித்த கடுக்காய் மட்டும், ஒரே ஒரு கடுக்காய் மட்டும் நல்லா எடுத்து அதனுடைய தோல் மட்டும் எடுத்து அதை வந்து பால் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி அதை மட்டும் ஒரு சுண்டைக்காய் அளவு இல்லாட்டி ஒரு அரைநெல்லிக்காய் அளவு உருண்டை வந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இது எல்லாமே நல்லா சரியாயிரும்.
மேலும் நம்மளுக்கு 5 வருஷம்லாம் இருக்குது, ரொம்ப தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நேரில் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 2-3 மந்த்ஸில் வந்து இந்த பிரச்சனையவே நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேம் வணக்கம். மேம் நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் பேர்? பிரியா. இப்போ யாருக்காக பிரியா கெடுத்துருச்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 34. ஓகேம்மா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம் எனக்கு 34 வயசாகுது மேம். எனக்கு பீரியட் வந்து நின்று போயிடுச்சு, ஒரு 2.5 வருஷமாகவே வரல. அலோபதியில மெடிசன் போய் அலோபதியில போய் பார்த்தா வந்துச்சுனாங்க, உனக்கு யூட்ரஸ் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அலோபதியில இதனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் வெயிட் வந்து ஒரு 15 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு மேம். ரொம்ப வெயிட் அதிகமாயிடுச்சு, முட்டி வலி வந்துடுச்சு, இடுப்புல இருந்து மொத்தம் அப்படியே இவ்வளவு பெருசா உடம்பு பெருசாகிட்டே போகுது மேம். இருக்கும் சரியா? ஸோ நீ கொஞ்சம் அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும், கர்ப்பப்பைக்கு எடுத்த, கர்ப்பப்பைக்குன்னு எடுத்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து நாங்கள் கேம்ப் வருவோம் சரியா? மாதத்துக்கு வந்து 2 முறை வந்து கேம்ப் வருவோம். ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து எங்கே கேம்ப் நடக்குது, எங்கே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அங்கே கர்ப்பப்பை ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நேரில் எடுத்துகிட்டு வாங்க சரியா? வெயிட்டு ஜாஸ்தி ஆகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து, பீரியட்ஸ் நம்மளுக்கு நின்றுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஏஜ்லேயே நம்மளுக்கு பீரியட்ஸ்லாம் நம்மளுக்கு நின்றுச்சு அப்படின்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கை காலெல்லாம் வலியை வந்து ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதெல்லாமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு நம்ம ஏதாவது நம்ம இது ரிஸ்க் வந்து நம்ம எடுக்கணும், ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம அந்த கர்ப்பப்பை வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து இந்த வயசுலலாம் சுருங்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. நீங்கள் எதுக்கும் நீங்கள் நேரில் நீங்கள் அவங்க எடுத்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் மீனா மேடம். என் பொண்ணு கேட்குறேன் மேடம், தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, அவங்க வயசுமா? போறாங்களா? நார்மலா சளி வந்து தானாவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லா கூட்டுறதுக்கு தான் நம்ம மருந்துகள் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ தண்ணி ரொம்ப கொட்டுது, மூக்கிலலாம் ரொம்ப கொட்டுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அலர்ஜி இருக்க டைம் ஃபஸ்ட் டேவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு, நல்லா ஹாட் வாட்டர் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா சூடாக நல்லா ஒரு பாயில் வந்து வந்ததுக்கப்புறம், நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து மட்டும் தொடர்ச்சியாக 1-7 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டு வாங்க. நைட்டும் இருக்க குடிங்க, காலையில் இருக்க குடிங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் கூட குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக 1-7 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும். கம்ப்ளீட்டாக இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த ரன்னிங் நோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். இதை அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணிடலாம்.
ரொம்ப விட்டிங்க அப்படின்னா தான் இந்த மியூக்கசல் திக்னிங், பாலிப்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? என் பேர் அம்மு மேடம், ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். ஓகே அம்மு, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்குங்க மேடம். உங்கள் வயசு? 10 வயசு மேடம். ஓகேம்மா, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். பொண்ணுக்கு 10 வயசாக இருக்கு. சதி பிரச்சனை இருக்குங்க மேடம், தும்மல் இருக்கு. காலையில எழுந்திரிச்சோட தலை பாரமா இருந்தா தண்ணி மூக்குல ஒழுகிட்டே இருக்குங்க மேடம். சரி ஓகே. எவ்வளவு நாளா இருக்குது இது? ஒரு 3 மாசத்துல கம்மியா இருக்குங்க மேடம். நான் அப்பப்போ மெடிசன்ல வாங்கி கொடுக்குறேன், சரியாவது அப்போ திரும்ப இதே மாதிரி இருக்கு மேடம். ஓகே, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பப்போ நம்மளுக்கு சரியாயுது, மெடிசன் கொடுக்குறீங்க சரியாயுது அப்படின்ட்டு இது பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி நம்ம இதை க்யூர் பண்ணணும், நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு வந்து எப்படி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது தான் பின்னாடி நம்மளுக்கு வந்து ரொம்ப சிவியராக நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு அக்யூட் சைனசைட்டிஸ் மாதிரி தான் இருக்கும், அதை சரியாக நம்ம கவனிக்கலை, இந்த மாதிரி மருந்துகள் போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக விட விட அது வந்து க்ரானிக் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாறிடும். க்ரானிக் சைனசைட்டிஸ் மாறிச்சு அப்படின்னா என்றைக்குமே டெய்லி நம்மளுக்கு தும்மலோடு தான் எந்திரிப்பாங்க, டெய்லி மூக்கு ஒழுகுதல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு டெய்லி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சளியை ஃபுல்லாக நம்ம வெளியேற்றிட்டு அதை நம்ம கிளியர் பண்ணணும். முக்கியமாக நம்ம வந்து தூதுவேலை கஷாயம் வந்து கொஞ்சம் டெய்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. தூதுவேலை இலைகள் வந்து நம்மளை வீடுகள்லேயே வந்து நிறைய பேர் வந்து செடிகள் வச்சுருப்பாங்க. ஸோ தூதுவேலை, கற்பூரவல்லி, கண்டங்கத்திரி, அதுக்கப்புறம் துளசி, இந்த 4 செடிகளோட இலையும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 இலை மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா 1-2 நல்லா அம்மிலேயோ இல்லை உரல்லையோ வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இது மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சியாக நல்லா இடிச்சுக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் கூட ஒரு சுத்து சுற்றிக்கலாம். ஸோ அதை மட்டும் எடுத்து நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த இதை மட்டும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் ஒரு 50 ml அளவு, 50 ml அந்த குழந்தைக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். 50 ml மட்டும் காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க ஒரு 3 நாள் இல்லாட்டி ஒரு 5 நாள் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக சளியும் சரியாயிரும். மேலும் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்களையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பிரச்சனையை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். திரும்ப நம்ம வராத வாரம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் உமா, தேனியிலேருந்து பேசுகிறேன். ஓகே உமாம்மா, இப்போ யாருக்காக கெடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் எங்க பொண்ணுக்காண்டி, என் பாப்பாக்காண்டி கேட்கணும். அவங்க வயசு? எங்க பாப்பாவோட வயசு 14 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. என் பாப்பாவுக்கு தாண்டி கேட்கணும் டாக்டர். சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு 14 வயசு ஆகுது. சரி. பாப்பா பெரிய பிள்ளை, 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அது மாசம் மாசம் கரெக்டா தலை குளிச்சுட்டே இருக்கா. சரி. வயிறு வலி இருக்கு மேம் ஓகே இது எப்பவுமே நார்மல் தான் இது மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடல பாப்பா சரி ஒரே ஒரு தடவை மட்டும் ரொம்ப வாமிட் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டேன் அதுக்கு பிறகு நான் போடுறதுல ஆனா வட்ட வட்ட தலை குளிக்கிற பேல வாமிட் எடுத்துட்டே இருக்கா வயிறு வலி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா வாமிட் வந்துட்டே இருக்கு வாமிட்டிங், தலை சுத்தல், வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்படியும் நம்மளுக்கு தலை குளிக்கிற டைம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் லைட் ஃபுட்ஸாக வந்து எடுங்க. அந்த டைம் வந்து ஒரு தோசை கூட கொடுக்காதீங்க. நல்லா இட்லி ஸ்டீமில் நல்லா வெந்த பொருட்கள், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி கொடுங்க. அரிசி உணவுகள் வந்து, லகுவான உணவுகள் வந்து அந்த மாதிரி கொடுங்க. இந்த எண்ணெய் ஊற்றி நல்லா நம்மளுக்கு வறுக்கிறது, தோசைனாவே நம்மளுக்கு வந்து ரோஸ்ட் ஆகி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ அது ரொம்ப புளிச்சு போனது இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப புளிக்கி வைக்காமல் ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு மட்டும் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி வாமிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வராது. அதே மாதிரி லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி பீரியட்ஸ் அப்போ வந்து நான் வெஜிடேரியன், சிக்கன் அந்த மாதிரிலாம் வந்து எடுக்க வேண்டாம்.
அது எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப சூடு, இப்போ வாமிட்டிங் இந்த மாதிரி வயிறு வலி அது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணிவிடும். ஸோ அந்த டைம் மட்டும் நல்லா ஈஸியான டயட்டாக நல்லா எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய பொருட்கள் உணவுகள் வந்து அந்த டைம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பீரியட்ஸ் நம்மளுக்கு பெயின் ரொம்ப இருந்தது அப்படின்னா முள்முருங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு இலை வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிராமப்புறங்களில் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இலைகள் மட்டும் எடுத்து நல்லா ஒரு 4-5 இலை இல்லாட்டி ஒரு 10 இலை எடுத்து நல்லா சார் எடுங்க. ஒரு 30 மில்லி அளவு சார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 கல்லுப்பு மட்டும் நல்லா போட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் அதை வந்து கொடுத்துட்டு வாங்க. இமீடியட்டாக ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து வயிறு வலி வந்து சரியாயிரும். அப்படி முள்முருங்கை கிடைக்கல அப்படின்னா சாதாரண முருங்கை இலையும் கல்லுப்பும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மட்டும் குடிக்கிறது கொடுங்க. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த வயிறு வலி வந்து நல்லா வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு சரியாயிரும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்க. கம்ப்ளீட்டாக அந்த வயிறு வலி வந்து ஒரு 1/2 hour நம்மளுக்கு வந்து சரியாயிரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. பீரியட்ஸ் அப்போ தலை சுத்தல், வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் ஷீலின், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? வயசு 26 ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம் மேம். மேம் எனக்கு லோ சுகர் இருக்கு மேடம். ஓகே, இப்போ கன்சியூவ் ஆனதுல இருந்து லோ சுகர் இருக்கு, 8 மாசமா இருக்கு மேடம். அடிக்கடி மயக்கம் அந்த மாதிரி வருது. இது வந்து எனக்கு தொடர்ந்து இருக்குமா மேடம்? கண்டிப்பா இருக்காது. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்டு வாங்க, சரியா? ஃப்ரூட்ஸு, பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வாங்க. லோ சுகரும் வராது, ஹை சுகரும் போகாது. ஃப்ரூட்ஸில் வந்து நல்ல ஃப்ரக்டோஸ் இருக்குது, அது ரெண்டுக்குமே நம்மளுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். உணவுகள் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து சரியாக உணவுகள் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், சரியா? ஓகே, ஸ்கிப் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த உணவு வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லோ சுகர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இது ஒன்றும் பண்ணாது, நார்மல் ஆயிரும். டெலிவரி ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆயிரும். தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன், கோபி. ஓகே, வயசு 28. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம், இந்த ஏற்கனவே எனக்கு வந்து 6 வந்துருந்தது. அந்த 6 வந்து ஒரு 9 வருஷமா மாத்திரை போட்டு வந்திருந்தோம். சரி, ஒரு 5 வருஷமா வரல. 5 வருஷத்துக்கு அப்புறம் மாத்திரை வேணாம்னு விட்டாங்க. இப்போ வந்து உடம்பு சுத்தி கட்டிங் எல்லாம் வந்துருக்குது. அந்த கட்டிங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனா ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. அது ஆபரேஷன் பண்ணாங்க, என்ன பண்ண முடியுங்களா? என்ன கட்டி உள்ள என்னன்னு தெரியல, கட்டிங் எல்லாம் இருக்குது. அது முன்னாடியே போனோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்து இந்த மாத்திரை எல்லாம் விட்டுட்டு வாங்க, அப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணோம். இது வந்து 6 மாத்திரை போட்டீங்க, அதனால வந்திருக்கோம் அப்படின்னாங்க. ஓகே, கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா இல்ல நியூரோ ஃபைப்ரோமா மாதிரி இருக்குன்னு சொல்லிருந்தாங்களா? தெரியல, அழுத்தனா வலிக்கலாம் இல்ல, வலி எல்லாம் எதுவுமே இல்ல, எப்பவுமே வலிச்சது இல்ல. அந்த அழுத்தனா அப்படியே முன்ன போய் சின்ன வரும், அப்படியே அழுத்தனா கொஞ்சம் வரும். இப்ப கொழுப்பு கட்டிங்கன்னா நம்ம சரி பண்ணிடலாம், சரியா? கொழுப்பு கட்டிக்கு வந்து ஆபரேஷன் பண்ண தேவையில்லை. ஆபரேஷன் பண்ணவங்க கேட்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய கீரல் கீரலாக தான் உடம்புல இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப நம்மளுக்கு கொழுப்பு கட்டிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே நம்மளுக்கு வரதான் ஆரம்பிக்கும். ஸோ சர்ஜரி பண்ணி நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், அதனால் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். சென்னையில் தானே இருக்கீங்க? எங்களுடைய மருத்துவமனை வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நேரில் கொஞ்சம் வந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொடி கிளி அந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம அதில் லிப்போமா ஃபார்ம் ஆகுறது எல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன லிப்போமா கட்டிகள் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரையிறது நம்மளுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பெருசு பெரிய கட்டிகள் மட்டும் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுவுமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு நல்லா லகுவாக ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு ஃபேட்டாகவே நம்மளுக்கு
உடம்புல நம்மளுக்கு ஃபேட் வந்து நம்மளுக்கு பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு அது வந்து எனர்ஜியாகவே நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஆகாமல் நம்மளுக்கு சரியாக ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக நம்மளுக்கு நடக்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்கின் அடியில் வந்து ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் கலெக்ட் ஆகி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம சரி பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நம்ம சரி பண்ணிடலாம். டெய்லி வந்து நொச்சி இருக்கு இல்லையா, நொச்சி இலை மட்டும் எடுத்து ஒரு 10 இலை எடுத்து நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அதை கஷாயம் மாதிரி எடுத்து அது மட்டும் ஒரு 50 ml அளவு டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கால்சியம் டேப்லெட் எக்ஸ்டர்னலாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த என்ன ஆகும், சின்ன வயசுலலாம் கால்சியம் டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா யூட்ரஸில் சுற்றி நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு வந்து படிய ஆரம்பிக்கும் ஒயிட் கலரில் நம்மளுக்கு. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு ஆக்கிவிடலாம். நம்மளுக்கு வந்து அந்த யூட்ரஸோட வால்ஸ் வந்து நம்மளுக்கு தடிமனம் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பண்ணிவிடலாம். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கும். ஒரு சில பேர் கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்மாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கால்சியம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அது சரியாக நம்மளுக்கு வெளியே நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகலை அப்படின்னா ஸ்பர்ம் மாதிரி நம்மளுக்கு போன்ஸில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கால்சியம் எல்லாமே போன்ஸில் தான் போய் டெபாசிட் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்பர் அப்படின்னா ஸ்பர்னா முள் மாதிரி நம்மளுக்கு ஒரு தோற்றம் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லாங் டேர்மாக கால்சியம் டேப்லெட்ஸ் எது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. மோரில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது, அதே மாதிரி நம்ம தைராய்டை வந்து நல்லா ஃபங்க்ஷன் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலான கால்சியம் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் கால்சியம் டேப்லெட்ஸ் எதுவும் வெளியே இருந்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? துர்காங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறாங்க. ஓகே துர்கா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கலான்ட்டுங்க. அவங்க வயசுமா? அந்த வயசு 12 வயசுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சரிங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என் பொண்ணுக்கு 12 வயசாகுதுங்க. என் பொண்ணுக்கு வந்துங்க காதுல பின்னாடி வந்து டெம்பரல் போன் ஒன்று இருக்குங்களாமா? ஆமா. அது வந்து அடிக்க ஆரம்பிச்சு அது வந்து பீ வந்து காது வழியா வந்துட்டு இருக்குங்க. அது வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அது ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் மூக்குல இருந்தும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஆபரேஷன் இந்த சின்ன வயசுல பண்றதுக்கு ரொம்ப கவலையாவும் பயமாவும் இருக்குங்க. ஓகேமா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளி சளி இருந்துச்சு அப்படின்னாலும் பின்னாடி அந்த போன்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும், சரியா? மண்டையில் தலையில் ஃபுல்லாக நீர் கோர்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த போன்ஸும் உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் நம்மளுக்கு நீர் தங்கியிருக்கனால தான் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். அதில் ஏதாவது பாக்டீரியா இல்லாட்டி வைரஸ் ஏதாவது டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. மூக்கு வழியாக காதில் வந்து சீல் கோர்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, காது வலி இருக்கிறது, மூக்கு வழியாக நம்மளுக்கு நீர் ஒழுகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு தலையில் அந்த கபாலத்தில் உள்ள எலும்புகள் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தும். இது நார்மலாக நம்ம சரி பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லாமா. கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபோன் கால் ட்ரீட்மெண்ட்ஸோட நேரில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதுக்கு நல்லா பூர்ணமாக நம்ம குணமும் பண்ணிடலாம். இந்த பிரச்சனைக்கு வந்து பயப்பட தேவையில்லை, சரியாயிரும். நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கும், அது சரி பண்ணிடலாம் நம்ம. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் க்ரிட்டிகல் ஹெல்த். பை ஃப்ரம் யூ ஆல்.